சற்று முன் திருமகன் உறவு அந்தல் பல்டி ஆர்எஸ்எஸ் ஒரு தியாக இயக்கம் பாருங்க. திருமாவளவன் அந்தல் பல்டி அடிச்சிருக்காரு. அவருடைய முன்னாள் உள்ள வீடியோல அவர் பேசியிருக்காரு, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தியாக இயக்கம் பாருங்க. அந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள இயக்கத்துல 13,000 பேர் கல்யாணமே பண்ணாம நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க விசிக உள்ள கட்சியிலையும் வந்து செய்யணும், நடைமுறையில நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சுட்டி காமிச்சு அந்த மாதிரி நீங்க நடக்கணும்னு அறிவுரை இருக்காரு ஒரு வீடியோல. இதே திருமாவளவன் பாருங்க இப்ப எப்படி பேசுறாரு பாருங்க, அந்த பல்ட்டி அடிச்சு பேசுறாரு. இவருடைய ஒரு எந்த ஒரு வார்த்தையுமே நம்ப முடியாது, ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பே கிடையாது. அவர் வாயில இருந்து வார்த்தை வர்றது பூரா பொய் ஃப்ராடு தான். இதுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. பழைய வீடியோக்குள்ள அவர் இப்படி பேசியிருக்கிறது வெளியே வந்திருக்கு. பாருங்க ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மதிப்போட வைப்போம், உண்மையா வந்துட்டு பாத்தீங்களா. இப்போ அவர் உண்மை அந்த நேரத்துல எப்படி பேசிருக்காரு, மாறி மாறி பேசிருப்பாருங்க. ஒரு இந்த மாசம் ஒரு மாதிரி, அடுத்த மாசம் மாதிரி, எப்படி எப்படி நம்ம பேசணுமோ அப்படி பேசிட்டு மக்களை வந்து கவர்ந்துக்கிட்டு அவரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த கட்சியில் உள்ளவங்க யாருமே சந்தோஷமா வாழல. பூரா நிறைய பேர் பூரா கேஸு அது இதுன்னு இவருடைய இவருடைய திட்டத்தினால பாருங்க, நிறைய போலீஸ் கேஸ்ல நிறைய கட்சியில் உள்ள பூரா போலீஸ் கேஸ் இருக்கும்போது தெரியுது. அப்படி இருந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சிடும். விசிகால இருக்கிறவங்க அவருடைய தொண்டர்கள் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா வாழவே முடியாது. அவங்களுடைய எந்த ஒரு பயணம் ஒரு நல்ல ஒரு மேல்தளத்துக்கு போகவே முடியாது. அந்த இதுலயே பூரா அந்த கட்சியிலே இருந்து பூரா போலீஸ் கேஸ் அதுன்னு சொல்லிட்டு அவனுடைய லைஃபை வந்து பாழாக்கிறது வேலைதான் இந்த திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பாருங்க இப்படி பேசியிருக்காரு, இவரே திருந்ததுக்கு. ஆனா அப்போ இப்படி பேசிக்காரு பாருங்க, மக்கள் கட்சிக்காரங்க வந்து அப்படி திருந்தணுமா ஆர்எஸ்எஸ் பார்த்து, அதாவது தியாகம் பண்ணணுமா இயக்கத்துக்காக. அடுத்தது பாருங்க ஆர்எஸ்எஸ்ல இத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம அந்த சேவை பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல, அப்படி ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் பேசியிருக்காரு. இப்போ இப்படி பேசிக்கிறாரு பாருங்க. இவர் பேச்ச நம்பி உண்மையை சொல்றேன், விசிகாரங்களாம் இவர் கட்சியில இருக்காங்க. உங்களுடைய பிள்ளை குட்டியை வந்து இவங்க காப்பாத்து கொள்ளி பாருங்க, நல்லா படிக்க வைக்க பாருங்க. அவர் பின்னாலெல்லாம் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே உங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அந்த குடும்பமும் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியாது, இதுதான் உண்மை. அதனால சீமான் இந்த திருமாவளம் பேச்செல்லாம் கேட்காங்க. அந்த கட்சியெல்லாம் இருக்காம உங்களுக்கு அதாவது உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் அதை பாருங்க. மற்ற பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கு, இருந்தாலும் சின்ன சின்ன கட்சியில இருந்துட்டு அவன் பின்னால ஜாதி வெறி பிடிச்சு போகாதீங்க. உண்மையில இதான் நல்லது தமிழ்நாட்டுக்கு.